ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சமூக சேவைக்காக நடிகர் ராகவா லாரன்ஸுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கிடைத்த தகவல் தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. தமிழ் சினிமாவின் மிக பிரபலமாக திகழ்ந்து கொண்டிருப்பவர் ராகவா லாரன்ஸ். இவர் நடனத்தின் மூலம்தான் சினிமா துறைக்குள் நுழைந்தார். பின் இவர் மிக பிரபலமான நடன இயக்குனர் ஆனார். அதற்கு பிறகு ராகவா லாரன்ஸ் நடிகராக கலக்கி கொண்டு வருகிறார். தற்போது இவர் நடிகர், நடன இயக்குனர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்டு திகழ்ந்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் லாரன்ஸ் என்று சொன்னாலே காஞ்சனா படம் தான் அனைவருக்கு நினைவுக்கு வரும். அந்த அளவிற்கு நகைச்சுவை வகையில் பேய் படங்களை தந்தவர். முனி, காஞ்சனா 1, காஞ்சனா 2, காஞ்சனா 3 என்ற வரிசையாக படங்களை கொடுத்திருக்கிறார். தயாரிப்பாளர் பாய் ஸ்டார் கதிரேசன் இயக்குனராக அறிமுகமாகும் ருத்ரன் படம் தற்போது லாரன்ஸ் நடித்து கொண்டிருக்கிறார். ருத்ரன் படத்தின் வேலைகளை லாரன்ஸ் கிட்டத்தட்ட முடித்து விட்டார். ஆக்ஷன் என்டர்டெய்னராக உருவாகும் இந்த படத்தில் பிரியா பவானி சங்கர் ஹீரோயினாக நடித்துள்ளார். அதன் பின் லாகவார் லாரன்ஸ் அவர்கள் துர்கா என்ற பேய் படத்தில் நடித்து வருகிறார். இந்த புதிய படத்தின் போஸ்டர்கள் எல்லாம் கடந்த ஆண்டு வெளியாகி இருந்தது. இதற்கு சில விமர்சித்து இருந்தாலும் சிலர் நல்ல விதமான கமெண்டுகளை போட்டிருந்தார்கள். லாரன்ஸ் சொந்த தயாரிப்பு நிறுவனமான ஸ்ரீ ராகவேந்திரா புரொடக்ஷனில் இந்த படத்தை தயாரிக்கிறது. இதனைத் தொடர்ந்து இவர் 17 வருடங்கள் கழித்து உருவாகும் சந்திரமுகி 2 படத்தில் நடிக்க இருக்கிறார். மேலும் இந்த படத்தின் முதல் பாகத்தை இயக்கிய இயக்குனர் பி வாசுதான் இந்த இரண்டாம் பாகத்தையும் இயக்குகிறார். இவருடன் படத்தில் வடிவேலு நடிக்கிறார். இந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்கிறது. இந்த படத்திற்கு MM கீரவாணி இசை அமைக்கிறார். அதற்காக அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எல்லாம் சமீபத்தில் வெளியாகி இருக்கிறது. இதனால் எல்லாரும் பலர் உற்சாகத்தில் இருக்கிறார்கள். அடுத்ததாக கொடிப்புகழ் துறை செந்தில்குமார் இயக்கும் அதிகாரம் படத்திலும் லாரன்ஸ் கதாநாயகனாக நடிக்கிறார். அந்த படத்தின் திரைக்கதையை தேசிய விருது பெற்ற இயக்குனர் வெற்றிமாறன் எழுதியிருக்கிறார். இப்படி இவர் படங்களில் பிஸியாக நடித்து கொண்டிருந்தாலும் பல சமூக சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார். சினிமாவை தாண்டி தொண்டு நிறுவனத்தின் மூலம் நடிகர் லாரன்ஸ் அவர்கள் பல்வேறு ஆதரவற்றோர்களுக்கு உதவிக்கரம் நீட்டி வருகிறார். இதனால் இவருக்கு ஒன்று தனி ஒரு பட்டாளமே உள்ளது. சமீபத்தில் கூட ஜெய்பீம் படத்தின் உண்மையான நாயகி பார்வதிக்கு இவர் பண உதவி செய்திருந்தார். இந்த நிலையில் இவரின் சமூக சேவையை பாராட்டி இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கும் தகவல் தற்போது சோசியல் மீடியாவில் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் இவரின் சமூக சேவையை பாராட்டி இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கும் தகவல் தற்போது சோசியல் மீடியாவில் வெளியாகியுள்ளது. அதாவது சர்வதேச ஊழல் எதிர்ப்பு மற்றும் மனித உரிமைகள் கவுன்சில் சமூக சேவைக்கான டாக்டர் பட்டத்தை லாரன்ஸுக்கு வழங்கியிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் லாரன்ஸ் சார்பில் அவருடைய தாயார் கண்மணி அந்த டாக்டர் பட்டத்தை பெற்றிருக்கிறார். மேலும் இந்த செய்தியை லாரன்ஸ் ட்விட்டரில் பகிர்ந்திருக்கிறார். அதில் செய்தியை சமூக சேவைக்கான டாக்டர் பட்டம் பெற்றது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம். இந்த விருதை எனக்கு வழங்கிய சர்வதேச ஊழல் எதிர்ப்பு மற்றும் மனித உரிமை கவுன்சிலுக்கு மனமார்ந்த நன்றி. இது எனக்கு சிறப்பு வாய்ந்தது, ஏனென்றால் என் சார்பாக என் அம்மா இந்த விருதை பெற்றிருக்கிறார் என்று கூறியிருக்கிறார். இதற்கு பலரும் லாரன்ஸுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் லைக்ல கிளிக் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட், தேங்க்யூ.